எல்லோருக்கும் வணக்கம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கொரோனா என்கிற பெருந்தொற்று பல்வேறு விதங்களில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக குழந்தைகளின் கல்வியில் மிகப்பெரிய பாதிப்பு. 8 மாத காலமாக பள்ளிக்கூடம் செல்லாமல், படிப்பு வாசனையே இல்லாமல் குழந்தைகள் தானாகவே தன்னுடைய நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது கூட அறியாமல் செலவு செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். முக்கியமாக ஒரு குழந்தை பள்ளிக்கு போகும் பொழுது அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான பாடம் நேரத்தை முறைப்படுத்தும் ஒரு அற்புதமான விஷயம். இன்றைக்கு 8 மாத காலமாக இந்த குழந்தைகள் எந்த கால அட்டவணையும் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார்கள். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நாங்கள் வேலைக்கு செல்கிறோம், குழந்தைகளை எப்படி கவனிப்பது என்று தெரியாமல் குழந்தைகளை விட்டுவிட்டு போகக்கூடிய சூழலில், அல்லது அதை பற்றிய அறிவே இல்லாத சூழலில், அவர்கள் கையில் இன்றைக்கு செல்போன்கள் இருப்பதினால் பெரும்பாலான நேரங்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் செல்போனை மட்டுமே நோண்டி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற பெற்றோர்களுக்கு என்ன சொல்வதென்றும் தெரியவில்லை, அதற்கு மாற்று என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. இரண்டு பேருக்கும் இடையே மிகப்பெரிய பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலைத்தான் பார்க்கிறோம். என்ன செய்யலாம்? உண்மையிலேயே குழந்தைகள் இந்த நேரத்தில் இந்த காலத்தை முறையாக பள்ளிக்கூடத்தில் செய்வது போல ஒவ்வொரு மணித்துளியையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் டைம் டேபிள் போட்டு செயல்படுத்தவில்லை என்றாலும் ஒட்டுமொத்தமாக 8 மணி நேரையும் 10 மணி நேரத்தையும் வீணாக்குவதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே பெற்றோர்கள் அவருக்கு வழிகாட்டலாம். என்ன செய்யலாம் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்கிற 4 வகையான வாழ்க்கை இருக்கிறது. இந்த பொருளாதார வாழ்க்கையைத்தான் தொழில் வாழ்க்கை என்று சொல்கிறோம். இதற்காக மட்டும்தான் பள்ளிக்கூடங்களும் அதற்கான பாடத்திட்டங்களும் அமைக்கப்பட்டு அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தனி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்பதும் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் ஒருத்தன் நல்ல வேலைக்கு சென்றால் கூட 8 மணி நேரம் தான் அந்த அலுவலகத்தில் இருப்பான். மீதி நேரங்கள் அவன் குடும்பத்தோடு இருக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோடு உறவாட வேண்டும். அதற்கான யுக்திகள், அதற்கான அறிவை இந்த பள்ளிக்கூட பாடங்கள் சொல்லித்தரவில்லை. இந்த காலகட்டத்தை பெற்றோர்கள் அதற்கு பயன்படுத்தலாம். என்ன செய்யலாம்? இது போன்ற விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய புத்தகங்களை எடுத்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து வாசிக்க சொல்லி ஊக்குவிக்கலாம். அல்லது ஏற்கனவே அவர்கள் படித்து கொண்டிருக்கிற பாடங்களிலே உள்ள ஒரு சில புதிர்கள், கணக்குகள் இவைகளெல்லாம் கொடுத்து அவர்களை போட வைக்கலாம். வாசிப்பு பயிற்சியில் அதிகமான ஒரு ஆர்வத்தை தூண்டிவிடக்கூடிய செயல்களை செய்யலாம். இதுவரைக்கும் நாம் பாட புத்தகத்தை மட்டும்தான் படி என்று சொல்லி கொண்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த காலகட்டங்களில் அதற்கு ஒரு விடுமுறை கொடுத்து வேறு விதமான விஷயங்களையும் குழந்தைகள் கற்றுக்கொள்ள நாம் அவர்களை தூண்டலாம். குழந்தைகளும் கூட நமக்கு நலம் தரும் உணவு முறைகள் அல்லது நம்முடைய இயற்கை சார்ந்த வாழ்வு இவற்றை குறித்த ஒரு தேடலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதை குறித்த ஒரு கட்டுரை எழுதுவது, அதற்கான விஷயங்களை தேடுவது என்பது போன்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தலாம். ஆக இந்த காலம் வீணாக்குவதற்கான காலம் இல்லை குழந்தைகளே. இது நிச்சயமாக நமது எதிர்காலத்திற்கு, எதிர்கால வாழ்க்கை நலமாக அமைவதற்கு திட்டமிட வேண்டிய காலம். அதற்கான ஒரு தேடல் நம்மிடம் இருந்தால் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம். குழந்தைகளே, ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். கல்வி பெறுவது என்பது புத்தகத்தில் இருப்பதை மனனம் செய்து திரும்பச் சொல்வது அல்ல, மாறாக அது என்ன, அது என்ன, அது என்ன என்று தெரிந்து கொள்ளக்கூடிய தேட்டம் மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வரம். அந்த வரத்தின் அடிப்படையில் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள, குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நமது தனி வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, சமூக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயம் தெரிந்து கொள்ளும் ஒரு தேட்டத்தில் வாசிக்க தெரிந்த ஒவ்வொருத்தரும் ஏதாவது புத்தகத்தை எடுத்து வாசித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயலை செய்தோம் என்றால் கூட இந்த காலகட்டங்கள் நமக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த பலன் இப்பொழுது நமக்கு தெரியாது, அது பின்னொரு நாட்களில் நமது வாழ்க்கையில் அது பயன்படும் பொழுது தான் தெரியும். எனவே இந்த காலத்தை வீணாக்காமல் நீங்கள் இதை பயன்படுத்துங்கள். பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு மெதுவாக பக்குவமாக இதை எடுத்து சொல்லி வழிகாட்டுங்கள். முடிந்தால் நல்ல புத்தகங்களை அவர்களுக்கு வாங்கி கொடுத்து வாசிக்க செய்யுங்கள். நீங்களும் நேரம் கிடைக்கும் பொழுது அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து வாசியுங்கள். வாசித்ததை ஒருவரோடு ஒருவர் விவாதியுங்கள். நீ உனக்கு
என்ன கருத்து பிடித்திருக்கிறது, எனக்கு என்ன கருத்து பிடித்திருக்கிறது, எனக்கு இந்த கருத்தில் எனக்கு முரண்பாடு இருக்கிறது, அல்லது இந்த கருத்து எனக்கு புரியவில்லை என்றெல்லாம் உங்கள் குழந்தைகளோடு ஒரு விவாதத்தை நடத்துங்கள். அந்த புத்தகங்களை பற்றி இப்படியாக உங்களுக்குள் கருத்து பரிமாற்றம் நடக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற உறவும் பலப்படும், சிந்தனையும் கூர்மைப்படும், மனதும் ஒத்துப்போகும். அப்படிப்பட்ட நேரமாக இந்த காலங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு விடை கூறி நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.